தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு வழக்கு தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரலையை பார்க்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி அன்றைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவரிடத்திலே இந்த கருத்தை சொன்னதாகவும், அதற்கு திரு ஸ்டாலின் இந்த கருத்தை மறுத்ததாகவும் அவர் பொதுவெளியிலே ஒரு தனியார் நிகழ்ச்சியிலே பேசியிருந்தார். இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 53 ஆண்டுகால புனிதமான அரசியல் வரலாற்றுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாகவும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாகவும் இருந்ததாக கருதி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் என்ற முறையிலேயும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில இலைச் செயலாளர் என்ற முறையிலேயும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினர் என்ற முறையிலேயும் அவருக்கு அவதூறு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பினேன். அதை அவர் பெற்றுக்கொண்டு எந்தவிதமான பதில் அறிவிப்பும் தராமல் இருந்ததன் அடிப்படையிலே இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே அவதூறு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கு கோப்புக்கு எடுக்கப்பட்டு அந்த வழக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து கடந்த 8/8/2024 அன்று முதல் வாய்தாவாக வந்தது. அன்றைக்கு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுக்கு அழைப்பாணை அனுப்பி இன்று அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அழைப்பாணையை திரு அப்பாவு அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுத்ததன் அடிப்படையிலே அது திரும்ப பெற்றது. இன்று காலை விசாரணைக்கு வருகிற போது அழைப்பாணை ஏற்க மறுத்தது என்பது சார்பு செய்யப்பட்டதற்கு சமம். ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட் செக்ஷன் 27 பிரகாரம் அது சார்பு செய்யப்பட்டதாகத்தான் கருதப்பட வேண்டும். எனவே அவருக்கு எதிராக பிடியாணை, அதாவது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தை வலியுறுத்தினோம். நீதிமன்றம் பிற்பகல் 2:30 இந்த வழக்கை விசாரிப்பதாக எடுத்துக்கொண்டது. இந்த 2:30 திரு அப்பாவு சார்பாக வழக்கறிஞர்கள் ஆஜராகி அவரின் சார்பாக வக்காலத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கூடுதலாக இந்த நீதிமன்றம் எப்போது உத்தரவு பிறப்பிக்கிறதோ அப்போதை அவர் நாங்கள் நேர் நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதற்கு அவரும் தயாராக இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே ஒரு மெமோவையும் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வக்காலத்தையும் மெமோவையும் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வருகின்ற 13/9/2024 தேதி அவர் இந்த சிறப்பு நீதிமன்றத்திலே நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், அப்போது ஆஜராகிற போது 88 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் ஒரு தனிநபர் பத்திரம் அவர் உறுதிமொழியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதாவது எப்படின்னா பாண்டுன்னு சொல்லுவாங்க, அதே போல் தனிநபர் பத்திரம் அவர் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்து வழக்கை 13/9 ஒத்தி வைத்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். இதில் நாங்கள் நிராகரிக்கலை, எங்களுக்கு சர்வ் பண்ணது முறையாக வந்து சேரவில்லைன்றதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது இந்த வழக்கு கடந்த வாய்தா 8/8/2024 வந்த பிறகு தேதி நினைவில்லை, 10/8/11 திருநெல்வேலியில் திரு சபாநாயகர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இது போல உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிற போது அவர் நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்று சொல்கிறார். அப்போதே அவருக்கு இந்த வழக்கை பற்றி நாலேஜ் வந்துருச்சு, இந்த வழக்கை பற்றிய அறிவு அவருக்கு எட்டுவிட்டது. அப்படி இருக்கிற போது கிரீன்வே சாலையில் சபாநாயகர் இல்லத்திற்கு நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்ட அந்த அழைப்பாணை ரெஃப்யூஸ்டு, அதாவது ஏற்க மறுக்கப்பட்டது என்றுதான் இந்திய அஞ்சல் துறையால் திரும்பப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது எனக்கு நாலேஜில் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி சபாநாயகர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்துமே பத்திரிகை செய்தி ஊடகங்களில் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அதனால் இது எனக்கு தெரியாது, இதனுடைய அறிவு எனக்கு இல்லை என்று சபாநாயகர் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எங்களுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே தான் உங்களிடத்திலையும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி வந்து 13 அவர் ஆஜராகணும்னு சொல்கிறாரு, நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதை அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு 13 கட்டாயம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியே ஆக வேண்டும்.